ஒன்பதாம் வகுப்பு இயல் ஒன்பது கவிதை பிழையில் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு கல்யாண்ஜி அவர்களின் அக்கறை கவிதை எழுதுவதை பாரதி வசன கவிதைகளின் வழியாக தொடங்கினார் அவர்கள் புது கவிதைகள் அவைகள் நூறு ஆண்டுகளை எட்டுகிறது எனலாம் வலியுறுத்துவதாக இருக்கின்றன நெருக்கடியில் மனிதர்களின் வாயிலாக கவிஞர் பலர் பல படிநிலை கல்யாண்ஜி அப்படிப்பட்ட பாடல் ஒன்றை பார்ப்போம் மாணவர்களே அதற்கு முன் அதன் நூல்வெளியினை பார்ப்போம் கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாணசுந்தரம் சிறுகதை கவிதை கட்டுரை நாவல் என தொடர்ந்து எழுதி வருபவர் வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்திலும் பங்களிப்பு செய்து வருகிறார் புலரி முன்பின் ஆதி அந்நியமற்ற நதி மணல் உள்ள ஆறு ஆகியவை அவரின் கவிதை நூல்களுள் சில இவை தவிர அகமும் புறமும் என்ற கட்டுரை தொகுப்பும் வெளிவந்திருக்கிறது பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் வெளியானது கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் உயரப்பரத்தல் ஒளியிலே தெரிவது உள்ளிட்டவை இவரது குறிப்பிடத்தக்க சிறுகதை தொகுப்புகளாகும் ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்காக இவருக்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி பரிசு வழங்கப்பட்டது பாடலுக்குள் செல்வோமா மாணவர்களே வாருங்கள் சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது அனைத்து திசைகளிலும் பழங்கள் தலைக்கு மேலே வேலையிருப்பதாய் கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர் பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை இது ஒரு மனப்பாட செய்யுள் மாணவர்களே இதற்கான பொருள் ஒரு வியாபாரி சைக்கிளில் தக்காளி கூடையை எடுத்து கொண்டு வருகிறார் அந்த தக்காளி கூடை சரிந்து நான்கு புறங்களிலும் விழுந்தன அனைவரும் அந்த தக்காளியை எடுக்காமல் தனக்கு தலைக்கு மேலே வேலை இருப்பதாக அந்த தக்காளியினை கடந்தும் நடந்தும் அதன் மீது ஏறியும் சென்றனர் அந்த தக்காளி பழங்களை விட நசுங்கியது அடுத்த மனிதர்களின் மீதான அக்கறை இவ்வாறு சமுதாய நோக்கத்துடன் எழுதப்படும் கவிதைகளே புது கவிதைகள் ஆகும் இவை யாப்பு கட்டிற்கு அப்பால் பொருத்தப்பட்டு எழுதப்படுபவையாகும் மாணவர்களே கல்யாண்ஜி அவர்களின் அக்கறை பாடலை கேட்டீர்களா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்